திரு நித்யானந்தம், இங்க பிரதான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா விஷயங்களையும் விமர்சனங்களை முன்வைக்குது. அதனால நாங்க தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறார். எந்த விமர்சனம் வைத்தாலும் அதில் எந்த ஆதாரப்பூர்வமான விமர்சனமும் இல்ல, ஜஸ்ட் லைக் தட் பேசுவது அப்படிங்கறத எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அனைவருக்கும் வணக்கம், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ணாமலை அவர்கள், நாங்கள் தான் எதிர்கட்சி என்று எந்த இடத்திலுமே சொல்லவில்லை. எதிர்கட்சியாக செயல்படுறோம்னு சொன்னார். எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் என்று சொன்னார். நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி என்று எங்கேயும் சொல்லவில்லை. நாங்கள் இன்றைக்கும் என்டிஏவில் இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் என்டிஏவில் இருக்கிறது. மிகப்பெரிய கட்சி, எங்களுடைய என்டிஏவினுடைய தலைமையாக தமிழகத்தில் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் அவருடைய ஒரு அவருடைய சொல்லாலே சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் கருத்து. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியோடு கூட்டணி வைத்து போட்டு, பொதுவாக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி என்பது உரிமை ஏற்படுவது எல்லா காலங்களிலும் உண்டு. கூட்டணி என்றால் அது பொதுவாக அப்படின்னு இல்லை. பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள். உள்ளாட்சி தேர்தல் என்று வருகும் பொழுது நிறைய பேர் அதற்கான சீட்டுகளை கேட்பார்கள். உள்ளூர் செல்வாக்கு இருப்பவர்கள் இருப்பார்கள், சுயேட்சையாக நிற்பார்கள். அவசியம் இல்லதான், ஆனால் நீங்க என்டிஏ அப்படின்னு அழுத்தி சொன்னதுனால அந்த கேள்வி நான் கேட்கிறேன். அதற்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகுதான் சொல்லியிருக்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அண்ணா பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கின்றார்கள். எடப்பாடி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் ஒன்றாக இருந்த பொழுதுதான் 65 இடங்களே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட சரிவு உள்ளாட்சி தேர்தலிலும் சரிந்து சட்டமன்றத்திலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிளவுபட்ட அதிமுகவாக இருக்கிறது. சட்டமன்றத்திலே எவ்வளவு விடுக்காட்டிலே தோற்றது என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் நிச்சயமாக அந்த தோல்வி கிடைத்திருக்காது என்பதுதான் பாஜகவின் அழுத்தமான நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. எனவே தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி அவர்களோ பழனிசாமி அவர்களோ தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கறத தாண்டி இன்றைக்கு தமிழகத்தில் பிரதானமாக எதிர்கட்சியாக செயல்படுவது யார் அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுக இல்ல. இப்ப நீங்க சொல்ற பதில் இருந்தே புரிஞ்சுக்கிறதுனா அதிமுக பிளவுபட்டிருக்கிறது, அதனால பாஜக செயல்படுதுன்னு பாஜக சொல்றதோ, இல்ல இல்ல நாங்க தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு பாமக சொல்றதையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாமக அவருடைய போராட்டத்தை பலகாலமாக பல்லாண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அளவிலே வந்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் நடத்தி பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 ஆண்டுகளிலே மிக சீரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது, சீரி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பது யாரும் மறுப்பதற்கில்லை. நீங்க சொல்ற அந்த சீரிய வளர்ச்சிங்கிறது என்ன, என்ன அளவுகோல்? அதாவதுங்க, புழுதிவாறு ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அரசின் மீது. லஞ்ச ஊழல் ஆதாரம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாகவே லஞ்ச ஊழல் எல்லாம் ஆதாரம் இல்லாமல் சொன்னால் உடனே அவர்கள் மீது டிஃபேமேஷன் கேஸ் போடுவாங்க. இது தவறானது என்று நீதிமன்றத்துக்கு செல்வார்கள், அவதூறு வழக்கு தொடுப்பார்கள். எத்தனை அவதூறு வழக்கு? அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டால் அந்த குறிப்பிட்ட கட்சி என்ன சொல்லும்? எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நெரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களே உங்களை உங்களை கரைபடிந்த கரம் ஊழல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஊழலுக்கு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்பது நியாயமானதானே? டாக்டர் செந்தில் நம்ம பேனல்ல தான் இருக்காரு. அதிமுகவினுடைய முதல் 5 ஆண்டுகால ஆட்சியை குறித்து அவருடைய ஊழல் பட்டியல ஒரு புத்தகமா போட்டு கொண்டு போய் ஆளுநர் கையில கொடுத்தாங்க. ஆதாரம் இல்லாமல் அவர்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல, ஆதாரம் இல்லாமல் அவர்கள் செய்தார்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாமக உள்ள பிரச்சனை. நீங்க பாஜக, நீங்களும் அப்ப கூட்டணியில் இருந்தது எல்லாரும் தான். நீங்க பாஜகவை குறிப்பா கேட்கறதுனால வலதுசாரி பார்வையிலே பாஜகவை ஆதரிக்கின்ற மோடியை என்டிஎன் தொடக்கத்தில் அழுத்தி சொன்னதே பாரதிய ஜனதா கட்சி. இப்போ ஊழல்னு வந்துட்டா நீங்க அவங்கள தனிச்சு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி மோடி என்பவர்களை ஆதரிக்கின்ற வலதுசாரி பார்வையிலே நான் பேசுறேன். அப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்படி பேசுகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் அன்றாடம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களை திரட்டி போராட்டம் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை பாஜக கண்டிராத அளவில் திரளான மக்கள் கூடுகிறார்கள் என்பது ஊடகவியலாளர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். சரி, பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, துணிந்து நிற்கின்றார்கள். அதாவது மக்கள் நம்மை வாட்ச் செய்கிறார்கள் என்பதை கூட ஆளுங்கட்சி கவலை. பலவிதமான செய்திகள் வர்றதுங்கிறது உண்மைதான், அதன் மூலமா அவுட்கம் என்ன வருது? நீங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு புகார் கொடுக்கறீங்க, புகார் சொல்றீங்க, அந்த புகாருக்கு ஒரு ஆதாரத்தை கேட்டா ஒரு டைம் டியூரேஷன் கேக்குறீங்க. நீங்க தவறா, 6 மாசம் டைம் கொடுங்க, டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதாரம் கொடுங்க. நீங்க தவறா சொல்றீங்க. ஏப்ரல் மாதத்துல நான் நடைபாதை செல்கிறேன்.
அந்த நடைபாதையிலே செல்கின்ற பொழுது அத்தனை ஆதாரங்களோடு நீங்கள் மக்கள் உங்களை வாட்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே வாட்சை பற்றி பேசிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாட்சே உங்களை என்ன பாடுபடுத்த போகிறது என்பதையெல்லாம் அவர் சவால் விட்டு பேசுகிறார். ஆகவே அவர் பாத யாத்திரை செல்கின்ற பொழுது அத்தனை உண்மைகளும் தெரிவிப்பதாக சொல்லி இருக்கின்றார். உடனே இப்பொழுதே ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிடைக்க கேட்கும் போதெல்லாம் கொடுப்பதற்கு அரசியல் அவர் அப்படி தன்னுடைய நடைப்பயணத்தின் போது எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்துவார். அதற்கு முன்னர் அவர் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியது சம்பந்தப்பட்டவர்கள் தான். இல்ல, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கிறேன். பிரதான எதிர்கட்சி என்று ஒரு கட்சியை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆளுங்கட்சி பிரதான கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறதா? அது கூட்டணியில. இப்ப நித்யானந்தம் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையை சொல்லுங்கன்னு அண்ணாமலை அவர்களே நெருக்கடி கொடுப்பதோ வலியுறுத்துவதோ இல்ல, உங்களுக்கு பிரச்சனை உங்க மேல குறை இல்ல அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு கடந்து சுற்றுல பேசலாம். இன்னும் ஒரே ஒரு வழியில சொல்றேன் உங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஊழல் என்று சொன்னால் வழக்கு தொடுக்கலாம். இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தனியாக பாரதிய ஜனதா கட்சி நின்றால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது என்று சொல்லி தனியாக இதுவரை வரலாறு படைத்திருக்கிறார் திமுக நின்று. சரி, பேசலாம். அடுத்த சுற்றுல தனியாக நின்றதே கிடையாது. தீர்மானம் கார்த்திங்க இன்றைய கூட்டத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அடுக்குமொழி பேசுவது என்பதோ அல்லது வாட்சு காட்டி செய்வது என்பதோ அரசியல் அல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது யார சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. எப்படி பார்க்கறீங்க நாங்க தான் பிரதான கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்? அவங்க சொல்லுவாங்க, அப்படி சொன்னாதான் அவங்க அரசியல் செய்ய முடியும். அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க கடுத்து நாம் அதை ஏற்கலை. இதுல வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அப்படிதான் அதிமுக தான் இருக்கு. அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மக்களுக்கான ஒரு கட்சியாக மக்களுக்காக களத்தை எந்த கட்சி இருக்கு அப்படின்னு கேட்டா நான் நாம் தமிழக கட்சி உறுதிப்பட சொல்லுவேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து இன்றைக்கி பலவீனம் அடைஞ்சிருக்கு, இன்றைக்கி பிளவுபட்டுருக்கு. அந்த அதிமுகவோட பலவீனத்தை புரிந்து கொண்டு அதை சாதகமாக்கி கொண்டு பாஜக வந்து அவங்க தோளில் ஏறின்னுட்டு சவால் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழலில் வந்து அவங்க உட்கட்சி வார தீர்ப்பதற்கே மாநில தன்னாட்சின்று முழக்கமிட்ட அண்ணா, அந்த அண்ணாவின் பேரில் தொடங்கப்பட்ட அதிமுக, அந்த அதிமுக வந்து நீ உட்கட்சி வார தீர்ப்பதற்கு மோடி அமித்ஷா போய் பாக்குறாங்க, நமக்கு தெரியும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பலவீனம் அப்படின்னு சொல்றீங்க, டாக்டர் அன்புமணி என்ன சொல்றாருன்னா அது நாளா உடைஞ்சிருக்கு, அதனால நாம தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நம்ம தொடக்கத்திலிருந்து பட்டியலிட்ட எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் நாடு தழுவிய அளவில், அதாவது மாநிலம் தழுவிய அளவில் பிரச்சனை நடத்தியது அப்படிங்கிறது அதிமுக தான். அதிமுக தான் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தது, அதிமுக தான் அதை நடத்தியது. எட்டு வழிச்சாலைக்கு எதிராக அதிமுக நடத்தின போராட்டம் என்ன? தூத்துக்குடியில இருந்து போன 14 பேருக்கு நீதி கட்டி அதிமுக நடத்தின போராட்டம் என்ன? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அது அவங்க ஆட்சி காலத்துல, அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்ப சம்பந்தம் இல்ல, நீங்க சொல்றீங்க நடந்ததே அதிமுக ஆட்சி தான். அதிமுக ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் போராடினாங்கன்னா மக்களின் சிக்கலுக்காக போராடினாங்களா? எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாதுன்னு அன்றைக்கி பச்சை போய் சொன்னார். நீங்க இல்ல, நீங்க சொல்ற எட்டு வழிச்சாலை திட்டம் மக்களுக்கு நல்ல திட்டம்னு கொண்டு வந்ததே அதிமுக தான். எதிர்த்து அவங்க எப்படி போராட்டம்? அதான் சொல்றேன். அதாவது அன்னைக்கு வந்து மதுவிலக்கு வந்து வேணும் அப்படின்னா திமுக போராடியது. இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க வந்து மதுவிலக்குங்கிற இடத்துக்கு இவங்க போவாங்க. அதே போல அன்னைக்கு வந்து காசு குறைவா தான் கொடுத்தாங்க, 2000 கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து கூட கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு வந்து இவங்க பார்த்தா கூட கொடுங்க. மக்களுக்கான எல்லாமே வந்து ஒரு செய்தி அரசியலா இருக்கக்கூடிய சேவை அரசியலா இல்ல. இப்ப நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 30 லட்சம் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கோம், வாக்களிப்பட்டிருக்கோம். ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பது போல விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்தா நாம் தமிழக கட்சிக்கு 15 சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் கிடைச்சிருப்பாங்க. அது கெடுவாய்ப்பா இங்க இல்லைங்கிறதுனால நாங்க மக்கள் மனத்துல பேசுறோம். மக்களுக்கான உரிமை கோரி மக்களுக்கான சிக்கல்களை தீர்ப்பதற்காக நாங்க களத்துல நிற்கிறோம். அது வந்து மதுவிலக்குக்காக நாம் தமிழக கட்சி தான் பேசுது. தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்ட 14 பேருக்கு நீதி கட்டு நாம் தமிழக கட்சி தான் பேசுது. எட்டு வழிச்சாலைக்கு எதிராக நாம் தமிழக கட்சி தான் பேசுது. பரந்தூர் மாநிலத்துக்கு எதிராக நாம் தமிழக கட்சி தான்
பேசுது. இது என்ன குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா, இதை வந்து மக்கள் மன்றத்தில் பேசிட்டு தேர்தல் வர்றப்ப இதை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்கள போய் நிக்கல. கார்த்தி பட்டியல் எல்லா விஷயத்தையும் எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் நீங்க சொல்ற நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசியதால் தான் நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளை வாங்கியது அப்படின்னு சொன்னா, திமுக அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்கு, அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்கு, மற்ற கட்சிகளும் வாக்குகளை வாங்கியிருக்கு. இவங்க பேசுற எல்லாமே பேசிட்டு யார் அந்த பிரச்சனை உருவாக்கினாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேரும் பிரச்சனை காரணம். சரி, நான் மக்கள் நீதி மையத்தை சொல்றேன். மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைப்பாடு, அவங்க திமுக போறாங்க, வரதேதல்ல வரதேர்தல விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்னங்க போராட்டம் பண்ணாங்க? இது செய்தி அரசு தெரியும். நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ச்சியாக மக்கள் மனத்துக்கு நிக்கிறோம், மக்களை அரசியல்படுத்துறோம், மக்களின் துயர் திக்க நாங்க குரல் எழுப்புறோம். அதே போல எல்லாத்துக்கும் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு தாரிமிக அடிப்படையில் நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பாரதிய ஜனதா வந்து பாஜக வந்து இங்க வளருது எதிர்கட்சி அப்படிங்கிறாங்க. பாஜக செய்வதெல்லாம் ஒரு அற்பத்தனமா அரசியல் நான் சொல்ல வர்றேன். ஏன் அப்படின்னா, பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இங்க செல்வாக்கே இல்லைங்கிறத நான் அழுதிவிட்டு சொல்றேன். 2014 மோடியில வீசுகிறது, இந்தியா முழுக்க மோடியில வீசுகிறதுன்னு சொல்லப்பட்ட காலத்துல, குஜராத் வளர்ச்சியடைந்த மாநிலம் சொல்லப்பட்ட காலத்துல தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவியது. மோடியா லேடியான்னு ஜெயலலிதா மாதிரி பரப்பி செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவியது. 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் வேட்பாளர்கள் மோடி படத்தை போட்டு ஓட்டு கட்டா ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயந்துகிட்டு ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கட்ட கேலி குத்தம் அரங்கேறியது. அப்ப தமிழ்நாட்டில் பாஜக வளருது அப்படிங்கிறது. பாஜக வளருது, பாஜக வளருது, கூட்டம் கூடுது அப்படின்னா ஆட்களை காசு கூட திரட்டி வர்றாங்க. அது நாட்டுக்கே தெரியும். இங்க வந்து சட்டமன்ற அலுவலகத்தை முட்டுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்தாங்க. அங்க வந்து காசு கொடுத்து ஆட்களை திரட்டி காசு கொடுக்காம அந்த அம்மா பேசின பேச்சு ஏச்சம்லாம் பார்க்கதான் செய்யறோம். அப்ப அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, பாஜக வளருது போல ஒரு தோற்றத்தை, ஒரு கருத்துவாக்கத்தை திட்டமிட்டு செய்யறாங்க. பாஜக உண்மையிலே வளருது அப்படின்னா, நீங்க அதிமுக விட்டுருங்க. அதிமுக விட்டு கலங்கள் இல்லாத தமிழ்நாடு முழக்கத்தை வச்சுங்கல்ல, அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுங்க. இப்ப நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாமகவோ இல்ல பாஜகவோ மக்கள் நீதி மையமோ இவங்க வந்து அறிக்கை விடலாம், கருத்து சொல்லலாம், போராட்டம் கூட செய்யலாம். ஆனா அதே சமயத்துல ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வாக இவங்க வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், நாம் அதிகாரத்துக்கு வந்து மாத்தம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி அப்படி ஒரு உருவத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப அந்த லிஸ்ட்ல நீங்க எப்படி சேர்த்துப்பீங்க? அவர்களுக்காக, மக்களுக்காக அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு போராட்டக்கூடிய போராட்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? போராட்டங்களை மதிக்கிறோம், மக்களுக்காக போராட்டமா இருக்கிற பட்சத்துல வரவேற்கிறோம், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா ரெண்டு கட்சியும் தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது, திராவிடம் தான் வீழ்த்தியங்கிற கடத்துல அவங்க உறுதியா இருப்பாங்களா? இந்த முறை நாங்க திமுக கூட்டணிக்கு போக மாட்டோம், அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டோம், தனிச்சுதான் அனுப்போங்கிற உறுதிப்பாட்டை தருவாங்களா? அப்படி எந்த உறுதிப்பாட்டை தர முடியாது. யாருக்கு தரணும் அந்த உத்தரவாதத்தை? மக்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கலையே. மக்கள் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் மாறி மாறி கூட்டணி போடுறாங்க. நாம் தமிழனுடைய விருப்பத்தை காட்டி சொல்கிறார் மக்கள். நான் முடிச்சு